வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றேன் தெளிவாக வீடியோ கற்றுக்கலாம். இன்னைக்கு நான் பார்க்க போறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஸ்பாஞ்ச் கேக். இதை நான் வந்து பனானா கேக் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போது வெண்ணிலா கேக். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடிமேடாக உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. அதை இந்த டூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம லாஸ்ட்டாக தான் கேக் பேட்டர் கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட 1/4 கப் அளவுக்கு சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம 1/2 கப் பால் எல்லாத்தையுமே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எந்த கட்டியுமே இல்லாமல் நம்மளோட பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கேக் ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது கேக்கோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏலக்காவை பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதே இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும் கேக். இப்போ நான் இந்த பவுலில் தான் கேக் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில், அப்படி உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பவுல் ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் போட்டுடலாம். நம்மளோட பேட்டரும் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் இருக்க ஏர் பபிள்ஸை போகிறதுக்காக நம்ம அதை 2-3 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி போட்டு அது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேக் பேட்டர் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம வச்சுருக்க பவுலை அதில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 40-50 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணலாம். எனக்கு இப்போ 45 மினிட்ஸ் ஆயிருக்கு, நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பேக் ஆயிருக்கான்னு செக் பண்ண ஒரு டூத்பிக் வச்சு சென்ட்ராக இந்த மாதிரி குத்தி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வரணும். இங்கே பாருங்கள் எதுவுமே ஒட்டலை. ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நைஃப் வச்சு அந்த ஓரத்தை மட்டும் எடுத்து விடுங்க. கேக் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள் கேக் நம்ம பாத்திரத்துலேருந்து எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது கேக் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், அது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கும்போதே தெரியுது கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கேக் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இது சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்டே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் நாங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படி வீட்லேயே அவன் இல்லாமல் நம்ம கேக் செஞ்சோம்னா நம்ம இன்னைக்கு பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.